ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் காசி யாத்திரை செல்ல வேண்டும் என நினைப்பவர்கள் கவனத்திற்கு காசி யாத்திரை செல்ல வேண்டும் என நினைப்பவர்கள் காசிக்கு மட்டும் செல்வதால் யாத்திரை நிறைவு பெற்று விடாது காசிக்கு செல்ல நினைப்பவர்கள் முதலில் செல்ல வேண்டிய புனித ஸ்தலம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் நீராடிய பின் கடலில் மூன்று முறை மூழ்கி எழ வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஒரு கைப்பிடி மணல் எடுக்க வேண்டும் முதல் கைப்பிடி மண்ணை சேது மாதவ லிங்கம் என்ற பெயரிலும் இரண்டாவது கைப்பிடி மண்ணை பிந்து மாதவர் லிங்கம் என்ற பெயரிலும் மூன்றாவது கைப்பிடி மண்ணை வேணு மாதவர் லிங்கம் என்ற பெயரிலும் மூன்று லிங்கங்களை செய்து அந்த லிங்கங்களை தலைவாலை இலையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்ததும் பிந்து மாதவர் லிங்கம் வேணு மாதவர் லிங்கம் ஆகியவற்றை கடலில் விட்டுவிட வேண்டும் சேது மாதவ லிங்கத்தை பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு முன்னோர்களுக்கு தற்போது உச்சை கொடுக்க வேண்டும் கொடுத்து விட்டு ராமநாத சுவாமி ஆலயத்தில் இருக்கும் தீர்த்தங்களில் நீராட வேண்டும் கோடி தீர்த்தத்தில் இருந்து ஒரு கேனில் தீர்த்தத்தை எடுத்து பத்திர கொள்ள வேண்டும் ராமநாத சுவாமியை மனமுறைய வேண்டிக் கொண்டு சொந்த ஊருக்கு வந்து அங்கிருந்து காசி யாத்திரையை மேற்கொள்ளலாம் உடனடியாக காசிக்கு செல்ல முடியாவிட்டால் சேது லிங்கத்தை கோடி தீர்த்தத்தையும் பூஜை பூஜை அறையில் வைத்து தினமும் செய்ய வேண்டும் காசிக்கு புறப்படும் போது சேது லிங்கத்தையும் கோடி தீர்த்தத்தையும் எடுத்து செல்ல வேண்டும் காசி யாத்திரையின் போது முதலில் அலகாபாத் எனப்படும் பிரயாகிக்கு செல்ல வேண்டும் அங்கிருக்கும் திருவேணி சங்கமத்தில் நாம் கொண்டு வந்திருந்த சேது மாதவ லிங்கத்தை கரைக்க வேண்டும் இதன் பிறகு நாம் காசிக்கு சென்று கங்கையில் நீராடி நாம் கொண்டு வந்திருக்கும் கோடி தீர்த்தத்தில் காசி விஸ்வநாதரை அபிஷேகம் செய்து பூஜிக்க வேண்டும் பின்னர் அங்கிருக்கும் அன்னபூரணி விசாலாட்சி ஆகிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இறுதியில் கால பைரவர் வழிபட்டுவிட்டு வியாசகாசி எனும் வியாசருக்கு சுயம்புலிங்கமாக காட்சி தந்த இடத்தையும் சென்று தரிசனம் விட்டு கயாவுக்கு செல்ல வேண்டும் கயாவில் மூதாதர்களுக்கு முறையாக செய்ய வேண்டும் அதன் பிறகு மீண்டும் காசிக்கு வந்து கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை பிறகு மீண்டும் பிரயாகை வந்து ஒரு கேனில் கங்கை தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்கு வர வேண்டும் பிறகு வீட்டில் இருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமிக்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டு விட்டு வரும்போதுதான் நம் காசி யாத்திரை நிறைவேடையும் இதன் மூலம் தோஷம் உள்ளிட்ட சகல தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியே எப்போதும் நிறைந்திருக்கும் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ்